தைம் தைம் நல்ல மருத்துவ குணமுடைய மூலிகை தைமின் தைலம் காரத்தன்மை உடையது நறுமணம் கொண்டது இனிப்புச்சுவை கொண்டது நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும் மன வளர்ச்சியை பெருக்கும் நச்சுப்புழுக்களை கொல்லும் நெஞ்சுவலி காசநோய் மார்புச்சளி போன்ற நோய்களின் சிகிச்சைகளுக்கு இந்த தைலம் உதவுகிறது தைமின் தைலம் ஆண்டிசெப்டிக் மற்றும் ஆண்டிஃபங்கல் குணமுடையது தைமில் வைட்டமின்கள் ஏபிசிஇ கே மற்றும் போலி காசில் உள்ளது தைமின் தைலம் பித்த நீரையும் இரத்தத்தையும் இழக்கும் சிறுநீரகம் கண் முதலியவற்றின் சிகிச்சைக்கும் இரத்தத்தை சுத்தி செய்வதற்கும் பயன்படும் சரும நோய்களின் சிகிச்சையில் குடற்புச்சிகளை கொள்ளும் தைம் தலைப்பொடுகை போக்கும் ஏழு தேக்கரண்டி அளவு தைம் இலை சூரணத்தை இரண்டு கப் நீரில் பத்து நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி அதை குளித்து முடித்தவுடன் தலைமுடியில் தேய்த்து வந்தால் பொடுகு குணமாகும் தைமின் தைலத்தை சிறிதளவு வாயில் விட்டு கொப்பளிக்க தொண்டை வலி குணமாகும் தைமின் தைலத்தால் இருமல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு தோல் அரிப்பு சிறுதாரை வீக்கம் டான்சல் வீக்கம் வாய்ப்புண் வாய்நாற்றம் முதலிய நோய்கள் குணமாகும் தைமின் தைலம் இரத்தம் முறைவதை குணப்படுத்தும் தன்மையுடையது இது பாக்டீரியாவை தடுக்கும் சக்தியை கொண்டது தைமின் காய்ந்த இலைகளை டீ போட்டு குடிப்பதால் ஆஸ்துமா குளிர் இருமல் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும் உடம்பு சூட்டால் கண்ணிலும் மூக்கிலும் அதிகமான நீர் வடிதலை தைம் குணப்படுத்தும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை தூண்ட தைமை பயன்படுத்துகிறார்கள் பிரசவமான பெண்களுக்கு உதிரப்போக்கு வராமல் தடுக்க தைம் மூலிகையை பயன்படுத்துகிறார்கள் மூலிகை சூப் மற்றும் உணவு தயார் செய்வதிலும் தைமை உபயோகிக்கின்றனர் தைம் சோப்பு தயார் செய்யவும் அழகு சாதனங்கள் தயாரிக்கவும் பற்பசை தயாரிக்கவும் பயன்படுகிறது இரவில் தூங்கும்போது போது தைம் இலைகளை தலையனுடன் சேர்த்து வைத்து தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது என்ற நம்பிக்கை ரோமானிகளிடம் இருந்துள்ளது